வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இப்போ ஒவ்வொருவரும் அவர்கள் எந்த முறையில் நம்முடைய பயிற்சி அமைந்தால் நல்லது என்பதை தனித்தனியாக அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாமே அப்படியே ஏற்றுக்கொள்ளுவோம் ஏற்றுக்கொள்ளணும் என்பதை கூட இல்லை. சிலவற்றை பொறுமையாக செய்ய வேண்டியதாக இருக்குது, சிலவற்றை வற்புறுத்தவும் கூடாது. உதாரணமாக இந்த அன்புளிக்கு ஆயுள் சொந்தான்றது எல்லாரும் கொடுக்கறது முடியாத காரியம். 500 ரூபாய்னா ஒரு பெரிய தொகை, ஒரு மாத சம்பளத்தில் பெரிய சம்பளம் வாங்குறவங்களுக்கு கூட அது, அதாவது மாதம் முழுக்க செலவு செய்ய வேண்டியது இருக்குது, அதில் எதை குறைச்சி எதை செய்வாங்க. அந்த மாதிரியில் ஒரு மொத்தமாக எடுத்து வைக்கிறதுக்கு முடியாது. ஆனால் முதல்ல அந்த 30 ரூபாயோ 40 ரூபாயோ கட்டி ஆக வேண்டிய அவசியம் உண்டு. இருந்தாலும் அன்னைக்கு இல்லைன்னு வச்சுங்க, இந்த துரியம் எடுக்கிற அன்னைக்கு முதல்ல இன்சேஷன் கொடுத்துட்றீங்க, அதுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிறோம். துரியம் எடுக்கிற போது அப்போ அன்பொழிக்கு பணம் கட்டிடுங்க அப்படின்னு சொல்றதுனால தவறில்லை. இப்போ அந்த மாதிரி செய்கிற போது துரியத்துக்காக 15 ரூபாய் நம்ம கொடுக்குறாங்க, 20 ரூபாய், இது 60, 80 ரூபாய் ஆகும். ஆனால் 80 ரூபாய் நாம் துரியம் எடுக்கிற போது கொடுக்க போகிறோன்ற எண்ணமாக இருக்குது, அதை அப்படி கொடுக்கலன்னு வச்சுங்க, அதே கூட விட்டுடுவாங்க சிலர். இந்த செலவு செய்கிறது என்றது இருக்குதுங்களே, அதனுடைய பயனை கண்டு செலவு செய்கிறவங்க எத்தனை பேருன்னு பாருங்க. ஒரு பழக்கத்தினால செலவு செய்கிறது சிலர், அவசியமோ அனாவசியமோ பழக்கத்தினால எளிதில் செலவு செய்திருவாங்க. எங்கேயோ தேர் இழுக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு போகிறது வர்றது 300 ரூபாய் செலவழியும் குடும்பத்தோட அதுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அதில் ஒரு கற்பனையை ஒரு அழுத்தி வச்சிருக்காங்க, இங்கே தொட்டு தேர் இழுத்தா இறைவன் வந்து அங்கே வரவேற்பான்ற ஒரு எண்ணத்தை இன்னைக்கு ரொம்ப வச்சுட்டா. இந்த கற்பனையிலேயே வாழ்ந்திருக்கக்கூடிய இடத்துல உண்மையை நாம் சொல்லி படிய வைக்க முடியாது. இருந்தாலும் ஒன்று தைரியமாக இருங்க. அதில் சிலர் வந்து குறைபடவும் கூடாது. நான் வந்து ஆக்கினை கொடுத்தோம், சாந்தி கொடுத்துட்டோம், எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்டோம், இப்போ துரியத்துக்கு வர்றது தானே, அந்த 80 ரூபாய் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி நின்றுடுறாங்க. அப்படி நின்றுட்டா நின்று போகட்டும். இதுக்காக நின்று போகிறவங்களுக்கு அவங்க துரியமே எடுத்தாங்கன்னு வச்சுங்க, அப்போ கூட சரியாக பயிற்சி செய்ய மாட்டாங்க, போதிய அக்கறை இல்லைன்றதான் அர்த்தம். அதனால் கொஞ்சம் இப்படி சாய்வாக இருந்தால் நல்லா இருக்கும்னுட்டு நான் சொல்கிறேன். எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் பண்ணும்போது ஆண்டு விழா கூட்டத்தில் இன்னும் என்ன மாறுதல் செய்யணுமோ செய்து கொள்ளுங்க. எனக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் ஒன்று செய்யலாம், நீங்கள் எக்ஸசைஸு சொல்லி கொடுத்துடுறது ஃப்ரீயாக, காயக்கல்பம் ஒரு 50 ரூபா வாங்கிட்டு சொல்லி கொடுத்துட்றீங்க, அதன் பிறகு இந்த இனிஷியேஷன் கொடுக்குற போது அதை இன்னும் கொஞ்சம் ஏற்றிட்டுங்களேன் ஒரே வழியா, என்ன 100 ரூபாய் இனிஷியேஷன் எல்லாம் சேர்ந்தது, அதாவது அந்த துரியாதீதம் துரியம் அப்புறம் ஆண்டு சந்தா எல்லாமே சேர்த்து அதில் வந்துடுற மாதிரி கணக்கு பண்ணி செய்து பாருங்க, கணக்கு சரியாக வருதான்னுட்டு கொஞ்சம் குறைச்ச கூட குறைஞ்சிட்டு போகுது. அந்த முறையில்
ஒரு 100 ரூபா 100 ரூபா ஒரு மொத்தமாக கட்டி இனிஷியேஷன் எடுக்கணும்னு சொன்னால் அது ஒன்றும் அவங்களுக்கு பெருமையாக தெரிய பெருசாக தெரியவே தெரியாது. முதல்ல எக்ஸசைஸ் செய்து, ரெண்டாவது காயகல்பமும் செய்து அதில் உள்ள பயனை அடைந்தாங்கன்னா அதன் பிறகு இனிஷியேஷன் பெறுவதற்கு மிகவும் ஆவலாகவும் அக்கறையோடு வருவாங்க. அப்படி ஒரே ஒரு இங்கே பிடி கோர்ஸில் முதல்ல எல்லாம் என்ன நினச்சாங்கன்னா 1000 ரூபா கொடுத்து யார் வந்து கற்றுக்க போகிறாங்க என்ன நினச்சது உண்டு. 1000 ரூபாயில் இப்போ நீங்கள் வீட்டை என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ என்ன நம்ம சம்மந்தத்தில் அதுக்கு மேலே ஒன்றும் இங்கே சொல்லி கொடுக்குறதும் இல்லை. ஆனால் சந்தோஷமாக வந்து 1000 ரூபா கட்டிட்டு அதை கற்றுக்கிட்டு போகிறாங்க. அதுக்கே சில சமயத்தில் இடம் இல்லைன்னுட்டு நிறுத்துடுறாங்க. அந்த குறைபாட்டை போக்கணும்னுட்டு தான் இப்போது கட்டடம் இன்னும் ஒரு 12 ரூம் கட்டுறாங்க. இன்னும் 13-36 பேர் கூட சேர்த்துக்கலாம். அந்த முறையில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு பெரியும் வரணும். அந்த மாதிரியாகிற பார்த்து தான் நாம் செய்யணுமே தவிர ஏதோ படிப்படியாக ஏற்றிக்கிட்டே போய் அந்த ஆச்சரிய பயிற்சி எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அதனால தான் ரொம்ப பேர் ஆசிரியர் பயிற்சி எடுத்துட்ட பிறகு திரும்பி வர்றதில்லை. ஆசிரியர் பயிற்சி எடுத்தா நாம் வந்து சங்கத்துக்கு போகணும். சங்கத்துக்கு போகிறது முதல்ல நாம் தெரிந்து கொண்டதுக்காக போகிறோம். தெரிந்து கொண்ட பிறகு கூட சங்கத்துக்கு போகணும். ஏன்னா மற்றவர்களுக்கு தெரிவிக்கிறதுக்காகவும் தெரிந்ததை விடாத இருக்கிறதுக்காகவும் வேணுமில்ல, மறந்துடும் இல்லையோ அந்த தொடர் விட்டு போனா. அதுக்காக சத்சங்கம் என்பது எப்பொழுதும் வேணும். அந்த அடிப்படையில் வச்சுட்டு எல்லாரும் தொடர்ந்து வரும்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அப்படி செய்யணும்.